ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் இன்றைய நம்மளுடைய வீடியோ பதிவில் வந்து ஒரு முக்கியமான மோகினி தேவதை தான் என்ன மோகினி தேவதை விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலையாள மாந்திரிகம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து எடுத்து சொல்கிற ஒரு மந்திர வகை தான் அந்த புத்தகத்தோட முதல் ரெண்டு மந்திரங்களை நான் சொன்னேன் விநாயகர் மந்திரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் மந்திரம் அடுத்தது இந்த மாதிரி காளி மோகினி இது போல் வசிய மந்திரங்கள் தான் அதில் கொடுத்துருந்தாங்க அதை சார்ந்த மந்திர வகை தான் இது மதன மோகினி வசியம் இந்த மதன மோகினி வசியம் எது எந்தெந்த வேலைக்காக பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பயன் என்னது அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி செய்வது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம இல்லை பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடுகள் மனதளவில் சரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உடல் அளவில்ன்றது ரொம்ப கம்மி யாருக்காவது தான் உடல் அளவில் குறைபாடுகள் இருக்கும் நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு உடல் அளவில் குறைபாடு இருக்காது ஆனால் மனதளவில் குறைபாடு என்பது நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாம் வந்து வேலை விஷயமாக வெளில போனாலும் சரி நம்ம அதிகாரிகள் மேல் அதிகாரிகளா இல்லை நம்ம கம்பெனிலையோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ வந்து யாராவது இடக்கு முடுக்கு பண்ணுறாள் நமக்கு வந்து சேர்ந்துருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியாக இருந்தால் அவரோட டிக்டேஷன் அதாவது அவரோட சர்வாதிக சர் சர்வாதிகாரத்தன்மை இருக்கும் இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க நீங்கள் மேல் அதிகாரி இருந்தால் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லை சம சம தொழிலாளர்கள் நம்மளுடைய சக தொழிலாளர்களாக இருக்கிறவங்களே வந்து இடைஞ்சல் பண்ணுவாங்க மேலதிகாரிக்கிட்டையோ இல்லைனா எம்டிக்கிட்டையோ போட்டு கொடுக்குறது இது போல் விஷயங்கள்லாம் செய்வாங்க இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வசியத்தன்மை இல்லாதது தான் ஒரு காரணம் எல்லாமே இருக்கும் நமக்கு தகுதியெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த அட்ராக்ட் பண்ணுற தன்மை இருக்காது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற தன்மை இருக்காது அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த கவர்ந்து இழுக்கிற தன்மை நமக்கு வேணும் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேச்சுக்கு மறு பேச்சு வராது இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அப்போஸ் நம்மளுடைய நம்மளுடைய பதில் அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம ஒரு பதில் சொன்னோன்னா அந்த பதில் ஏற்புடையதாக இருக்காமல் போயிடும் இல்லைன்னா நம்ம போனாலே நம்மளோட முகத்தை நம்ம முகத்தை பார்த்தாலே அவங்க முகத்தை திருப்பிக்கிற மாதிரி கூட சில சம்பவங்கள் சில இடங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வரும்போதே அவங்க அங்கேருந்து வரும்போதே நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களா இருக்கிறாங்க இதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற அட்ராக்டிவ் தன்மை தான் இந்த வசிய விஷயத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மோகனம் அப்படி என்பது மோகனம் என்பது மோகினி இந்த மோகினி மோகன வசியங்கள் வந்து இந்த தன்மை நமக்கு வேணும்னா நாம் அதுக்கான சில பயிற்சி முறைகளை செஞ்சு வர வச்சுக்கலாம் இல்லை சில மந்திரங்களை சொல்லி வர வச்சுக்கலாம் சில பேருக்கு இயற்கையிலே இருக்கும் அவங்க கர்ம வினைகளை பொறுத்து சில பேருக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும் இயற்கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம மனதின் மூலயமாக இந்த விஷயங்களை நம்ம சாதிச்சிக்க முடியும் இதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனால எப்போதுமே இந்த மந்திரங்களை உச்சி உச்சாரணம் செய்து அதுக்கப்புறம் வந்து மந்திரங்கள் உச்சாரணம் செஞ்சாலே போதுமானது ஓரளவுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் பாசிபிலிட்டிஸாக வந்து சேர்ந்துடும் இதுக்கு மேற்கொண்டு எந்திரங்கள் தந்திரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு போக தேவையில்ல நம்ம சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மதன மோகினி வசியம் என்பது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எப்போதுமே பொருத்தம் இல்லாமல் இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களோ என்ற மாதிரி அவங்கள பார்க்குறவங்க நினைப்பாங்க அவர்களுடைய மன ஒற்றுமைக்கு இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக இது சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால காதலர்கள் ஒன்று சேரலாம் விரும்பிய பெண்ணையோ விரும்பிய ஆணையோ வசியம் செய்ய முடியும் மீண்டும் நான் சொல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இதை தவறாக தயவுசெய்து பயன்படுத்தக்கூடாது எப்போதுமே நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும் விரும்பிய ஒரு ஆண் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஆணை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உண்மையிலே மனதுக்குள்ளே நினைத்தால் ஏமாத்தாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைத்தால் இந்த மந்திரத்தை அவர்களுக்கு பிரயோகப்படுத்தலாம் அடுத்தது ஒரு ஆணுக்கு உண்மையிலேயே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற உள்ளூர உணர்வோட அந்த ஆழ்ந்த காதல் இருந்தால் அவரும் இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்திகிட்டு அவங்ககிட்ட பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து காதலுக்கு சம்மதிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு மந்திரங்கள் அதனால் இதை இந்த மந்திரத்தை விளையாட்டுத்தனமாக யாரும் எடுத்துக்க வேணாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த மந்திரம் கருதப்படுது அதனால் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக அவர்களை நீங்கள் திருமணம் செய்துக்கலாம் ஆனால் தயவுசெய்து சும்மாக இருக்கிற வேறு ஒரு பெண்ணை இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி வசப்படுத்தி தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைத்தா நினச்சிங்கனாலே உங்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் ஆரம்பித்து விடும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னு சொன்னால் இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மனதின் மூலியமாக தான் நடக்குது இது வந்து விவரம் தெரியாதவர்களுக்கு என்னால் விவரம் சொல்ல முடியாது இது நம்மளுடைய கடந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் மனதின் மூலியமாக தான் தேவதைகளை அவ ஆவாகனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக இது மனதின் மூலியமாக நல்லதை நீங்கள் விதைக்கும் போது தான் உங்கள் மனது நல்ல தேவதையை உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் கெட்டதை நினச்சி இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கெட்ட தேவதை தான் உங்கள் முன்னாடி வந்துடும் அப்போ அதோடைய விளைவுகள் பிரச்சனை வரும் அதுக்கு தான் சொல்கிறது தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்காக மந்திரங்களையும் பயன்படுத்துங்க இந்த மதன மோகினி மந்திரத்தை பயன்படுத்தி பல விதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு மெயினாக சத்துரு இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க ஒரு காரியமாக நீங்கள் வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான காரியமாக வெளில போகிறீங்க அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வீட்டில் சித்தி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் பெண்கிட்ட லவ் சொல்ல போகிறீங்களா இந்த மந்திரத்தை சித்தி செய்த பிற்பாடு ஒரு ஒன்பது முறை வீட்டில் இருந்து நீங்கள் பூஜையில் சாமி கும்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்ல போங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதனால் இந்த மந்திரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் ீம் ரீம் மோகினி மதனமோகினி மாயமோகினி ஓம் ரீம் க்ளீம் மோகினி அதிசய மோகினி அபூர்வ மோகினி ஓம் க்ளீம் ரீம் மோகினி ஜயமோகினி எனக்கருள்வாய் மோகினி ஓம் ரீம் க்ளீம் மோகினி மனதை என்பால் திருப்பு ஸ்வாகா மீண்டும் சொல்கிறேன் ஓம் க்ளீம் ரீம் மோகினி மதன மாய மாயமோகினி ஓம் ரீம் க்ளீம் மோகினி அதிசய மோகினி மோகினி ஓம் க்ளீம் ரீம் மோகினி மோகினி எனக்கு அருள்வாய் மோகினி ஓம் ரீம் க்ளீம் மோகினி மனதை என்பால் திருப்பு சுவாகா அற்புதமான இந்த மந்திரத்தை ஒரு பூஜை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பக்கமாக ஒரு கா பார்க்குற கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு பூஜை பொருட்கள் அதாவது நம்ம படையல் பொருட்களை வச்சு இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நூற்களில் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போல் விஷயங்கள்லாம் வச்சு படைக்க சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் சிரமப்பட வேண்டாம் அதனால் நீங்கள் ஒரு பால் சர்க்கரை போட்ட ஏலக்காய் போட்ட ஒரு பால் அதை மட்டும் வச்சு பழம் எத்தலை பார்க்கு ஊதுவத்தி வச்சு வாசனையான பொருட்கள் வச்சு அந்த பூஜை அறையில் இருக்கிற படங்களுக்கு பூ மாலைகள்லாம் போட்டு தூப தீபங்கள் காட்டி இந்த மந்திரத்தை முதல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் இது இருபத்தி ஏழு நாள் நீங்கள் சொன்னால் போதும் ஆனால் இதை இந்த இருபத்தி ஏழு நாளில் சித்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் ஒரு ஒன்பது முறை பூஜை அறையில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்ய போகலாம் உங்களுக்கான அனைத்து வசீகரமான விஷயங்களும் வந்து சேரும் முதல் நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக படையல் போட சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் மற்ற தினமும் வந்து விளக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் இருபத்தி ஏழாவது நாள் இது போல் ஒரு பால் பாயசம் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து இதை எளிமைப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன் இந்த மலையாள மாந்திரிக நூறுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க பிரம்மாண்டமாக தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற போல் நம்ம கொஞ்சம் அதை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்படும் பயன் தரும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பல நல்ல விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் கவர்ந்தவர்களை நீங்கள் கவர் கவர்ந்து இழுக்கலாம் மாற்று கருத்து இல்லை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்